இன்றைய தினம் அறப்போர் இயக்கம் உங்கள் மத்தியில் தமிழ்நாடு பத்திரப்பதிவு துறையில் கடந்த 6 ஆண்டுகளாக ஒரு மிகப்பெரிய ஊழல் மோசடி பத்திரப்பதிவு நடந்து வருகிறது. அதை பற்றி ஆதாரங்களுடன் நேற்றைய தினம் சிபிஐ மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையில் அறப்போர் இயக்கம் புகாரும் கொடுத்துருக்கோம். அந்த ஆதாரங்களை தான் உங்கள் மத்தியில் நாங்கள் முன்வைக்க இருக்கோம். இந்த மோசடியானது ரொம்ப முக்கியமாக ஏன் இது வந்து ரொம்ப நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று, இது உடனடியாக கவனிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னா, ஒரு இரண்டு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டது கிடையாது. இது பத்திரப்பதிவில் இருக்கக்கூடிய 40-50 மேற்பட்ட அதிகாரிகள் கூட்டு சதி செய்து கொல்யூஷன் செய்து இந்த பத்திரப்பதிவுகள்லாம் செஞ்சுருக்காங்க. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 5300 ஏக்கர் மோசடியாக பத்திரப்பதிவு செய்ததற்கான ஆதாரங்களை நாங்கள் இந்த புகாரில் வச்சுருக்கோம். இது என்னென்னா, நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிஎஸ்சிஎல் அப்படின்னு ஒரு நிறுவனம், இவர்கள் ஒரு மிகப்பெரிய மோசடியை இந்திய அளவில் செஞ்சாங்க. அந்த இந்திய அளவில் செஞ்ச மோசடி என்னன்னா, கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாயை அவங்க ஒரு சிட் ஃபண்ட் ஸ்கீம் மாதிரி மக்கள்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணி அவங்கள ஏமாத்திடுறாங்க. திரும்ப பணம் கொடுக்காம ஏமாத்திடுறாங்க. அவங்க அந்த பணத்தை பயன்படுத்தி இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான ஏக்கர் நிலம் வாங்கி போடுறாங்க. அப்போது இந்த இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஏமாந்தவங்க எல்லாரும் நீதிமன்றத்தை நாடுறாங்க. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. உச்சநீதிமன்றம் வந்து முன்னாள் தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் லோதா அவருடைய தலைமையில் ஒரு குழு அமைக்கிறாங்க. ஒரு குழு அமைச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த லோதா குழுவானது இந்த அனைத்து நிலங்களையும் விற்று அதில் வரக்கூடிய பணத்தை திரும்ப முதலீட்டாளர்களுக்கு கொடுக்கணும். இது 2016 பிப்ரவரியில் நடக்குது. இது முடிஞ்ச உடனே லோதா குழு அமைக்கப்பட்டு, லோதா குழு என்ன பண்ணுறாங்க, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நிலங்கள், அந்த நிலத்துடைய ஒரிஜினல் பத்திரத்தை ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்லேருந்து ஒவ்வொரு மாநிலத்திலேருந்து வாங்குறாங்க. வாங்கி அதை நாட் ஃபார் சேல் அப்படின்னு குத்துறாங்க. தமிழகத்தில் மட்டும் 8,198 ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் இந்த மாதிரி பிஏசிஎல் அவர்களுடைய போகஸ் நிறுவனங்கள், ஒரு 600 போகஸ் நிறுவனங்களும் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி 8,000 மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கி நாட் ஃபார் சேல்னு குத்தி நம்மளுடைய ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷன் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த 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 டாக்குமெண்ட் எல்லாம், இந்த டாக்குமெண்ட் நம்பர் எல்லாம் இனி வாங்கவோ விற்கவோ அதிகாரம் யாருக்கும் கிடையாது, பத்திரப்பதிவு துறைக்கு கிடையாது, யாருக்கும் கிடையாது, அது லோதா குழுக்கு மட்டும்தான் இருக்கு. அப்போது இது நடந்து முடிஞ்ச பிறகு ஆகஸ்ட் மாதமே அவர்கள் கடிதமும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த கடிதத்துக்கான காப்பி எல்லாமே அனெக்ஷரில் நம்ம வச்சுருக்கோம். இந்த அனெக்ஷர் உடைய காப்பீஸ் உங்களுக்கு நான் சாஃப்ட் காப்பியும் ஷேர் பண்ணுறேன். அதில் அவ்வளோ பெரிய அனெக்ஷர் வைக்க முடியாததுனால நான் இது பண்ணலை. ஆனால் இந்த அனெக்ஷரில் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்லேருந்து, சுப்ரீம் கோர்ட் போட்ட ஆர்டர்லேருந்து இவர்கள் அனுப்பினது நம்மளுடைய ஐஜி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2016 இந்த மாதிரி இந்த நிலங்கள் எல்லாம் இனி நீங்கள் வந்து பதிவு செய்யக்கூடாதுன்னு அனுப்பிய லெட்டர்லேருந்து எல்லா ஆதாரங்களையும் நாம் வந்து முன் வச்சுருக்கோம். இப்போது இதற்கு பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் மிக சீனியர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடையே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்ம பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் இந்த பிஎஸ்சிஎல் நிறுவனங்களுடைய நிலங்களை பூராகவும் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. 2018, 2019, 2020, 2021, 2022 கடந்த 5 வருடங்களாக 5300 ஏக்கர் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்ன நிலங்களை, தடை செய்யப்பட்ட நிலங்களை ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் வந்து இங்கே முன்வைக்கிறேன். அந்த உதாரணத்துடைய டாக்குமெண்ட்டை நான் வந்து உங்கள் எல்லாருக்கும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து மதுரையில் சாமநத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமம். சாமநத்தம் அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 38 ஏக்கருக்கு பிஎஸ்சிஎல்லுடைய எம்இகே டெவலப்பர்ஸ் தான், அது அவங்களுடைய நிறுவனம்,
அவங்க பேரில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, 38 ஏக்கர் இருக்குது. இப்போ இது தடை செய்யப்பட்டது, ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாது. 2013 அவங்க வந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வந்து அதை நாங்கள் வேறு ஒரு தேவஸ்ரீ ஹோம்ஸ்னு ஒரு நிறுவனத்துக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யணும்னு டாக்குமெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ப்ரெசன்டேஷன் ஆஃப் டாக்குமெண்ட் நடக்குது, ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை. ஏன்னா அதோடைய பேரண்ட் டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணணும், பட்டாவை வெரிஃபை பண்ணணும்னு பெண்டிங்லேயே போடுறாங்க. பேரண்ட் டாக்குமெண்ட் என்ன சரியாக இருக்கான்னு வந்து செக் பண்ணணும் அப்படின்னு 6 வருஷம் பெண்டிங்கில் இருக்குது. 2019 மதுரை சவுத் ஜாயிண்ட் ஒன் சப் ரிஜிஸ்டர் ஒரு கடிதம் அனுப்புறார். யாருக்கு அனுப்புறாருன்னா, கூடுதல் பதிவுத்துறை தலைவர் கே வி ஸ்ரீனிவாசன், அவர் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருக்கார். அந்த சப் ரிஜிஸ்டர் ஹெட் ஆஃபீஸ்க்கு லெட்டர் அனுப்பிச்சதுக்கு அவர் கூடுதல் பதிவுத்துறை தலைவராக இருக்கக்கூடிய கே வி ஸ்ரீனிவாசன் பதில் அனுப்புறார். அந்த பதிலை வந்து உங்களுடைய அட்டாச்மெண்ட்ல அந்த கடைசி பேஜில் பார்க்கலாம். அந்த டாக்குமெண்ட்ஸுடைய கடைசி பேஜில் அந்த அவர் அனுப்பிச்சதுக்கான அந்த லெட்டரை கூட பார்க்கலாம் நீங்க. இந்த லெட்டர், ஸோ இந்த மாதிரி ஒரு கடிதம் இருக்கும் உங்களுக்கு, கடைசி 2 பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கடிதம் இருக்கும். ஸோ இதுதான் அந்த கடிதத்துடைய முதல் பக்கம். இந்த கடிதம்ல நீங்க பார்க்கலாம், இந்த கடிதத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னைக்கு அனுப்புறாருன்னா 5/3/2019 அன்று அனுப்புறார். என்ன அனுப்புறாரு, பிஏசிஎல் நிலம் தான் இது, இந்த நிலம் வந்து பதிவு செய்யப்படக்கூடாதுங்கிறது எப்போ, 2016 லோதா கமிட்டி சொல்லியாச்சு. அப்போ 2019 இவர்கிட்ட கிளாரிபிகேஷன் கேட்குறாங்க. இவர் என்ன சொல்லணும், இந்த நிலத்திற்கு தடை இருக்கிறது, இந்த நிலத்தை நீங்கள் இப்பொழுது பதிவு செய்ய முடியாது அப்படின்னு அனுப்பணும். இவர் என்ன சொல்கிறாரு, 2013 டாக்குமெண்ட் ப்ரெசன்ட் பண்ணிட்டாங்க, அவங்க டாக்குமெண்ட் கொண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் கொடுத்த நாள் அன்று பதிவு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை, அதனால இன்றைய தேதியில நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம் அப்படின்னு ஒரு அடிஷனல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஐஜிக்கு அடுத்தது, மேல் அதிகாரிக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி கடிதம் அனுப்புகிறார் அந்த சப் ரிஜிஸ்டர். அந்த சப் ரிஜிஸ்டர் அதற்கு அடுத்த நாளே August 6 அந்த பத்திரப்பதிவு 38 ஏக்கர் நிலம் 95 லட்சம் ரூபாய்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யும். நீங்க யோசிச்சு பாருங்க, இது வந்து எந்த அளவிற்கு இந்த ஊழல் வந்து மேலளவு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இது ஒரு உதாரணம். இந்த ஒரு உதாரணமே உங்களுக்கு காண்பிக்கும் எப்படி வந்து மேலதிகாரி வரைக்கும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்ணிருக்கணும், லோகா குழு வந்து இந்த டாக்குமெண்ட்ல நாட் ஃபார் சேல்னு சொன்னதுக்கு அப்புறம் ஈஸியில ஏத்தணுமா இல்லையா, ஈசியில இந்த அனைத்து ஆவணங்களும் இது நான் இது யாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாதுன்னு ஈசியில ஏத்தினா யார் வேணாலும் வில்லங்க சான்றிதழ் பார்க்க முடியும்ல, ஏன் ஏத்தல ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சர்க்குலர் ஆஃப்டர் சர்க்குலர் சப் ரிஜிஸ்டராருக்கு போயிருக்கு. நீங்க வந்து ஒரு ஆவணத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னா பேரண்ட் டாக்குமெண்ட் பார்க்கணும், ஒரிஜினல் பார்க்கணும், பட்டா பார்க்கணும். 2012 2012 வரைக்கும் எல்லா சர்க்குலர் காப்பியும் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் அனுப்பிச்சது. ரொம்ப முக்கியமா நீதிமன்றமோ மற்றவர்களோ யாரோ தடை செய்யப்பட்ட அந்த ஆவணங்களை அந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எதையும் ரெஜிஸ்டர் செய்யக்கூடாதுன்னே சர்க்குலர் போயிருக்கு. அப்போ இது எல்லாமே போயும் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குது. இப்போ இந்த கே வி ஸ்ரீனிவாசன் மேல இன்ன வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இன்னி வரைக்கும் அவர் அடிஷனல் ஐஜியாக பொறுப்புல இருக்கிறார். இதற்கு பிறகு இது வந்து இன்னி வரைக்கும் தொடருது. இன்னைக்கு இந்த 2022 March ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் 120 ஏக்கருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் காரியாப்பட்டியில் நடக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி நடக்குதுன்னா, லோதா கமிட்டி தானே பொறுப்பு. லோதா கமிட்டி வந்து யாருக்கு, காரியாப்பட்டி சப் ரிஜிஸ்டாருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காராம். என்னன்னு, 120 ஏக்கர் நிலத்தை நீ ரெஜிஸ்ட்ரேஷன் சீனிவாச பெருமாள் ஒரு தனியார் பேரில் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சுக்கோங்க. லோதா வந்து இவங்களுக்கு அமைச்சதா ஒரு கடிதம் போலியாக பத்திரங்கள் தயார் செய்து லோதா குழு அனுப்பியதாக சொல்லி 120 ஏக்கர் நிலத்தை March 2022 ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யறாங்க. இப்ப இதை வெளியே வர இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாவம் அந்த இன்வெஸ்டர்ஸ் பிஎஸ்சிஎல்ல பணத்தை முதலீட்டு பண்ணவங்க கலெக்டரா போய் பாக்குறாங்க, எங்க நிலத்தெல்லாம் நீங்க இந்த மாதிரி வந்து
ரிஜிஸ்ட்ரேஷன் எங்களுக்கு இந்த நிலத்தெல்லாம் விற்று தான் பணம் கொடுக்கணும். 2020 போய் பார்த்துருக்காங்க கலெக்டர், நிறைய வாட்டி அவங்களாம் போய் பார்த்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அடி போய் பார்த்த பிறகு எங்கேயாவது ஒரு ரெண்டு சப்ரிஜிஸ்ட்ரார் மட்டும் இங்கே அங்கே ஒரு ரெண்டு சப்ரிஜிஸ்ட்ராரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்களே தவிர, இதை யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 30-40 ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் அப்படியே 30-40 சப்ரிஜிஸ்ட்ரார் இன்வால்வ்டு, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டிஸ்ட்ரிக்ட் ஆடிட் மாவட்ட தணிக்கை அதிகாரி இருக்கார், அவர் 100% ஆடிட் அங்கே பண்ணணும், 100% நடக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷனை அவங்க ஆடிட் பண்ணணும் அந்த துறை. அப்போ இதை செக் பண்ணியிருந்தாங்கனாலே பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கா, பேரண்ட் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்களா, அவங்க செக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அதற்கு மேலே இருக்கக்கூடிய ஏஐஜி அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஒவ்வொரு மண்டலத்துக்கும் இருக்காங்க, மாவட்டத்துக்கு ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் இருக்காங்க, இவங்க எல்லாரும் ரேண்டமாக ஆடிட் பண்ணியிருந்தாங்கன்னு கூட கண்டுபிடிச்சிரும். அது தவிர இங்கே இன்டெலிஜென்ஸ்க்கான ஹெட்டு, அந்த இன்டெலிஜென்ஸ்க்கான ஹெட்டு தான் போன பள்ளிக்கரணை மாரிஸ்டாண்ட் இதில் அவங்களே எப்படி ஃப்ராடு பண்ணாங்க, அவங்கள வந்து இன்டெலிஜென்ஸ் ஹெட்டாக போட்டால் எப்படி அவங்க மிச்ச ஃப்ராடை கண்டுபிடிப்பாங்கன்னு கேட்டிருந்தோம், அங்கே இருக்கனின்னு அவங்கள வந்து இன்டெலிஜென்ஸ் ஹெட்டாக போடுங்க. அப்போ இவங்க யாருமே இவங்க எல்லாருடைய நாலேஜோட, இது பாயிண்ட் என்னென்னா இது வந்து மேலதிகாரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருடைய நாலேஜோட இது நடக்குது. அப்போது இதை இந்த ஊழல்வாதிகளை யார் பாதுகாக்கிறாங்க, இன்னைக்கு இந்த ஊழல்வாதிகளை யார் பாதுகாக்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் மூர்த்தி, இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மூர்த்தி பாதுகாக்கிறார், இன்று செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ஜோதி நிர்மலா சாமி ஐஏஎஸ் பாதுகாக்கிறார். இவங்க இந்த ஊழல்வாதிகளை பாதுகாக்க வேண்டிய அவசியம் என்ன, இந்த மோசடி பேர் வழிகளை இப்போ நீங்கள் ஸ்ரீனிவாசன் அவர்களை நீங்கள் சஸ்பெண்டாச்சும் பண்ணியிருக்கணும், ஒரு என்கொயரியாவது போட்டிருக்கணும், சஸ்பெண்டாவது பண்ணியிருக்கணும், நீங்கள் வந்து எஃப்ஐஆராவது பதிவு செஞ்சுருக்கணும். இந்த மாதிரி இவ்வளவு தெளிவாக ஆதாரங்கள் இருந்தும் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இன்றைக்கி இவர்கள் யார் மீதும் நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இல்லை. ஜூனியர் அசிஸ்டன்ட் சப்ரிஜிஸ்ட்ராருங்கிற லெவலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுங்களை இன்னைக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்ணி அங்கே உட்கார வச்சு சொல்வதே, நாளைக்கு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், நீங்கள் வந்து சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு, ஏன்னா இந்த மாதிரி ஊழல் செய்கிறது மூலமாக எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை வச்சுட்டு அப்புறம் 6 மாதம் 1 வருஷம் கழித்து திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, என்கொயரியில் ஒன்றும் ப்ரூவ் பண்ணப்படலை. பாயிண்ட் என்னன்னா இவ்வளவு மோசடிகள் நடந்திருக்கு, இந்த மாதிரி மோசடிகள் ஒரு சிலது உயரதிகாரிகள் வரைக்கும் போயும் கூட இன்னி வரைக்கும் இந்த நிலங்களை கூட மீட்டெடுக்கல, இந்த நிலங்களை கூட இது திரும்ப என்கம்பன் சர்டிபிகேட்ல இன்னி வரைக்கும் ஏத்தல, இன்னி வரைக்கும் இது ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஓபனா விட்டு வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிலங்களை. அப்போ எப்படியெல்லாம் இன்னைக்கு உயரதிகாரிகள் பத்திரப்பதிவுத்துறை வந்து ஒரு மாஃபியா போல செயல்படுது அப்படிங்கறத நாங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம். மாஃபியான ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், மாஃபியாவுடைய டெஃபினிஷன் என்னன்னா ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம், பத்திரப்பதிவுத்துறை இன்னைக்கு ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் செய்யும், அந்த ஆர்கனைஸ்டு கிரைம் செய்யக்கூடியவர்கள் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் இவ்வளவு அப்பட்டமாக செய்கிறாங்க. அமைச்சர் ஐஏஎஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாருடைய துணையோடு இது நடக்குது அப்படிங்கிறது தான் அரப்பூர் இயக்கம் குற்றச்சாட்டு வைக்குது. ஏனென்றால் இதில் முன்னால் வீரமணி அமைச்சராக இருந்தார், அப்பையும் இது நடந்திருக்கு, இப்பொழுது மூர்த்தி இருக்கிறார், அப்பவும் நடந்திருக்கிறது. இந்த உயரதிகாரிகள் மேலே யார் மேலே நடவடிக்கை எடுக்கப்படலை, எஃப்ஐஆர் போடுவதற்கு கூட எஃப்ஐஆர் போடக்கூடாதுங்கிற அழுத்தம் இன்று வரை இருந்து வருகிறது. அப்போ இந்த அளவிற்கு இவர்களை ஏன் பாதுகாக்கிறார், 5,300 ஏக்கர் இது போல மோசடி பதிவு நடந்ததற்கான லிஸ்ட் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம், நீங்க பிரஸ் ரிலீஸ்லயே அந்த லிஸ்டை வந்து நீங்க பார்க்கலாம். அந்த பிரஸ் ரிலீஸ்ல ஒரு டேபிள் நாங்க போட்டிருப்போம், அந்த டேபிள்ல நீங்க வந்து எந்தெந்த மாவட்டங்கள்ல எவ்வளவு நிலங்கள் அப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான லிஸ்ட்டை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த லிஸ்ட்லயே தேனி மாவட்டம், தென்காசி, திருச்சி, மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, இங்கதான் மேஜரா நடக்குது. இதை தவிர இன்னும் சில இடங்கள்லாம் இப்ப திண்டிவனம்லாம் நடக்குதுன்னு எல்லாம் சொல்றாங்க. தூத்துக்குடி திருநெல்வேலியில மட்டும் 4,500 ஏக்கருக்கு நடந்திருக்கு, 4,300 ஏக்கருக்கு நடந்திருக்கு இந்த மோசடி. அப்போ இந்த 2 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சீனியர் அதிகாரிகள் உட்பட எவ்வளவு கொல்யூஷன் இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு 4,500 ஏக்கர் நிலங்களை கடந்த 4-5 ஆண்டுகள்ல இதை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இதற்கான இந்த என்டையர் லிஸ்ட்டை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம், இதை நம்ம ஏதோ இது வாய் வார்த்தையாக சொல்லல, இந்த 5,300 ஏக்கர் எந்தெந்த நிலம், என்னென்ன சர்வே நம்பர்,
எப்படி என்ன ஃப்ராட் டாக்குமெண்ட் நம்பர் போட்டிருக்காங்க, முன்ன இதை எப்படி நாட் ஃபார் சேல் அப்படின்னு சொல்லி எம்ஆர் நம்பர் கொடுத்து லோதா குழு வந்து எப்படி டாக்குமெண்ட்டை வந்து நாட் ஃபார் சேல் குத்திருக்காங்க, அதோடைய எம்ஆர் நம்பர் என்ன, இவங்க ஃப்ராட் டாக்குமெண்ட் போட்டது எப்போ, 2018 போட்டாங்களா 19 போட்டாங்களா, அந்த டாக்குமெண்ட் நம்பர் என்ன, இது உள்பட அனைத்து விவரங்களையும் நாம் அனெக்ஷரில் இந்த எவிடன்சஸில் தெளிவாக ஆதாரங்களோட நம்ம வந்து பாருங்க, இந்த மாதிரி வந்து ஆதாரங்களோட டேபிள் போட்டு என்னென்ன ஃப்ராட் டாக்குமெண்ட் நம்பர், ஃப்ராட் டாக்குமெண்ட் நம்பர் என்ன, முன்னாடி எம்ஆர் நம்பர் லோதா குழுவில் இருக்க எம்ஆர் நம்பர் என்ன, அதே நிலத்துக்கு அதே சர்வே நம்பருக்கு அப்படிங்கிறது 5300 ஏக்கருக்கு இப்போ ஆதாரங்களோட நம்ம சிபிஐ மற்றும் லஞ்ச ஒழிப்பு துறையில் கொடுத்துருக்கோம். ஏன் சிபிஐயில் கொடுத்துருக்கோம்னா, சிபிஐ ஏற்கனவே பிஏசிஎல் மோசடியை விசாரிச்சுட்டு இருக்காங்க, அது மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்து அவங்க அந்த பிஏசிஎல் ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் கைது செஞ்சு அவங்க ஒரு பக்கம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து மானிட்டர் இது நடந்துட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இன்று உச்ச நீதிமன்றம் தடை செய்த ஒரு நிலத்தையே இன்னைக்கு தமிழ்நாடு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் என்ன வேணாலும் நடக்கலாம், எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாதுன்னு எவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் அவங்க வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ இவர்களை பாதுகாக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தியும் ஜோதி நிர்மலா சாமியும் துறையை விட்டு தூக்கி எறியப்படும். இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறையை ஒரு மிகப்பெரிய அளவு கிளீனப் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான அதிகாரிகளை நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது, ஊழலில் ஊறி போய் நமக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லேண்ட் டாக்குமெண்ட் கொண்டு போனாங்கன்னா அங்க கேட்கிற அந்த 1% 0.5% எல்லாம் தாண்டிட்டாங்க இவங்க, அந்த லஞ்சத்தை எல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஊர்ல எங்கெல்லாம் நிலம் இருக்கு எல்லா நிலத்தையும் மோசடி செஞ்சு எப்படி பத்திரப்பதிவு செய்யலாம் அப்படிங்கிற அளவுல நம்மளுடைய பப்ளிக் ட்ரஸ்ட் டாக்ட்ரைன்ல இவர்களுக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய நிலங்கள் பொது நிலங்கள் எல்லாத்துமே வந்து மற்ற நிலங்கள் எல்லாமே வந்து இவர்கள் பாதுகாப்பார்கள் அப்படின்னு இவர்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த ட்ரஸ்டை இவங்க பிரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு உங்க நிலம் ஏன் நிலம் யார் நிலமும் சேஃப் கிடையாது. யாருடைய பேரண்ட் டாக்குமெண்ட் வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றுவதற்கு எவ்வளவு துணிச்சலும் பெற்றவர்களாக இன்னைக்கு பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகள் மாறிவிட்டார்கள். அப்போ இந்த மாஃபியாக்கள் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டு அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்புத்துறை மற்றும் சிபிஐயில் புகார் கொடுத்துள்ளது.